அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு கொடுக்கப்பட்ட 3 எண்களினுடைய பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றினுடைய மீப்போவ 5 எனில் அவற்றின் மீப்போம காண்க. இங்க கொடுக்கப்பட்ட 3 எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 எண்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவற்றினுடைய மீப்போவ 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3 எண்களுமே 5 வகுபடும் அப்படின் தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அதனால் நான் முதல் எண்ணை 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன், இரண்டாவது எண்ணை 5y அப்படின்னு எடுத்துக்கிறேன், மூன்றாவது எண்ணை 5z அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா எண்ணுமே 5 மடங்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் மீப்போவ 5 அப்படின்னு வரும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் எதை கண்டுபிடிக்கணும்? மீப்போம கண்டுபிடிக்கணும். மீப்போம கண்டுபிடிக்கணும்னா இங்கே எல்லாத்துலேயுமே 5 இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம 5 எழுதிக்கணும். அதுக்கடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் எழுதிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஒய்யையும் எழுதிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இசட்டையும் எழுதிக்கணும். ஸோ மீப்போம அப்படிங்கிறது 5xyz. இப்போது இங்கே இன்னொரு எண் கொடுத்துருக்காங்க, 1875. இந்த 1875 எப்படி வந்துச்சு? 3 எண்களையும் பெருக்கி வந்துருச்சு. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5xஐயும் 5yஐயும் 5zஐயும் பெருக்குனா வரக்கூடியது தான் 1875. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 5xஐ அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஒய்யை அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இசட்டை அப்படியே வச்சுக்கிறேன். 1875 பை இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும், இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போகிறேன். என்கிட்ட 3 5 இருக்குது, ஆனால் நான் 2 5 மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது 5 வாய்ப்பாளில் நான் இதை கேன்சல் பண்ணுறேன். 5 3 15, 7 5 35, 5 5 25. இப்போ திரும்பவும் நான் இதை 5 வாய்ப்பால் அடிக்கிறேன், 7 5 35, 5 5 25. ஸோ 5xyz இதனுடைய மதிப்பு 75. இந்த 5xyz தான் நான் இங்கே மீப்போம அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ மீப்போம இதனுடைய மதிப்பு என்னது? 75. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.